எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என்னுடைய குழுவினருக்கும் என் வணக்கம். நெடுமி அதோடைய டைட்டிலோடைய அர்த்தம் பார்த்திங்கன்னா ஓங்கி உயர்ந்த பனைமரம். சங்க இலக்கியங்களில் 108 பேரில் ஒரு பெயர் நெடுமின்றது. இந்த படத்தில் கோ டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆக்டர்னு சொல்லிட்டாங்க. பெக்கா கோ டைரக்டருக்கா? அண்ட் இந்த படத்தில் காமெடியை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நமக்கு காமெடினா ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த படத்தை எங்களை நம்பி ப்ரொடியூஸ் பண்ண எங்கள் வேல்முருகன் சாருக்கு தான் நாங்கள் ரொம்ப பெரிய கடமை பட்டிருக்கோம். அது ரொம்ப பெரிய நன்றி. ஒரு சின்ன இன்சிடென்ட் இருக்குது. எனக்கும் பேரரசு சாருக்கும் ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் திகவாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷூட்காக சார் வந்து வந்திருந்தாங்க. நைட் ஷூட்டு சார், ஒரு 11 மணி ஆகிடுச்சு. நாங்கள் பீச்சில் சுற்றிட்டு இருந்தேன். நமக்கு அப்போது ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. கேரவன் பார்த்த அப்போ அது நமக்கு கேரவன் தெரியாது. முன்னாடி ஏதோ ஒரு பஸ் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு சொல்கிறோம், ஏய் மச்சம் பேரரசு சாரா அப்படின்ட்டு. பேரரசு சாரா? ஏ இந்த சிவகாசி திருப்பாச்சியில் போனார், அவர் தானப்பா. அவர் தான் மச்சான். சேவா போய் ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்ட்டு வேற ஒருத்தருடைய வேற ஒரு ஃப்ரெண்டை வர வச்சு ஃபோனை வாங்கி சார்கிட்ட போய்ட்டு, சார் ஃபோட்டோ சார். சார் பார்த்தாரு. அவர் சார் வந்து மானிட்டரை பார்த்துட்டு பார்த்திபன் சாருக்கு ஆக்ஷன் சொல்லிகிட்டு இருக்காரு. ஏய் அப்போ அப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்ட்டு சாரை சொல்ல, பார்த்திபன் சாரை சொல்ல, வேற ஒருத்தவங்ககிட்ட சொல்லி அந்த ஒர்க்கை அழகாக வாங்கிட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு இருக்கும்போது நான் டக்குன்னு போயிட்டு ஃபோனை நிறுத்தி, சார் ஒரு ஃபோட்டோ சார், ஃபோட்டோவா? உடனே என்ன பண்ணார், அந்த ஷார்ட் முடிஞ்சிச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாரு. அவர் முகம் சொல்லிக்கல, எதுவுமே பண்ணலை. ஷார்ட் முடிஞ்சது. கரெக்டாக ஒரு 10 ஃபோட்டோ எடுத்தேன். 10 ஃபோட்டோக்குமே அவர் சிரித்த மாதிரியே தான் ஃபோட்டோ கொடுத்தாரு. அந்த ஃபோட்டோ இருக்குது சார், நான் அது ஃபேஸ்புக்கில் அந்த ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், ஃபோன்லேயும் இருக்குது சார். நீங்கள் வரேன்னு தெரிஞ்ச உடனே இந்த இன்ஸ்டன்ட் சொல்லணும், இந்த ஃபோட்டோ உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் சார். அப்புறம் முக்தார் அண்ணன், முக்தார் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நான் அண்ணனை இப்போ தான் நேரில் பார்க்குறேன். இவனோட படத்தை பற்றி ஒரு சில வார்த்தை பேசுகிறான்ட்டு எல்லாரை பற்றி பேசுகிறான்னு நினைக்காது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நான் இவங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இதெல்லாம் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு இந்த மேடை கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதுக்காக அதை சொல்கிறேன். அண்ணனுடைய கேள்விகள்லாம் சரமறையாக இருக்கும். நான் அதை யூடியூப்பில் பார்க்கும்போதெல்லாம் அது நான் அதை பார்த்துட்டு ஆகா அண்ணங்கிட்டலாம் ஒரு இன்டர்வியூவில் மாட்டினோம்னா நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு போய் உட்காரணும். நம்ம என்ன ப்ரிப்பேர் ஆனாலுமே அதை அழகாக கேட்பார். அது நான் ரெண்டு மூணு பேர் நான் அந்த இன்டர்வியூ பார்த்தது, நான் நேம் சொல்ல விரும்பலை. அவர் என்னென்ன கேள்விகளாக கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம்னே. அடுத்து கேபிள் சங்கர் சார், எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சார். எப்போவுமே வந்து என்கேஜிங்காக ஒரு ஸ்டோரி பண்ணுறா, என்கேஜிங்காக ஒரு ஸ்டோரியை இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணுறது கேபிள் சங்கர் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ராஜசிம்மா அண்ணன், ஒரு லெந்தி ஷார்ட்டு பனைமரத்தை பற்றி, ஒரு பனைமரத்தை பற்றி ஒரு 1.5 நிமிஷம் லெந்தி ஷார்ட்டில் ராஜசிம்மான சிங்கிள் டேக்கில் பண்ணியிருப்பாங்க. அது பண்ணிவிட்டு உடனே என்னை பார்ப்பாங்க, ஏன் ஓகே சொல்லுவானா மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. அது 3 டேக்கில் அண்ணன் அதை டக்குன்னு முடிச்சிட்டாங்க. அந்த டயலாக் கரெக்ஷன்ஸ் கூட அண்ணன் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணாங்க, இது இது இப்படி வரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு. டைரக்டர் நந்தாவும் சரி, எங்கள் டீம் யாருமே நாங்கள் சினிமாவில் ஒர்க் பண்ணல. நாங்கள் நந்தா ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆல்பம் சாங் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் அதுக்கப்புறம் கூட ஜாயின் பண்ணோம். நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆல்பம்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி ஓகே நம்ம ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட போயிட்டு பேசணும். சரி ஓகே சார் எடுத்த உடனே எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை அப்ரோச் பண்ணி படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் ஸ்டோரி சொல்லும் போது, நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சாரை மீட் பண்ணி ஸ்டோரி சொல்லும் போது எப்போவுமே எல்லாம் கேட்பாங்க இல்லையா, இது இது எவ்வளோப்பா பட்ஜெட்டு, இது எப்போ இது எப்படி, இது எவ்வளோ பீரியட் ஆஃப் டைம், எவ்வளோ டியூரேஷன், எப்போ போட்டதை எடுக்க முடியும், எப்படி, எவ்வளோ இதெல்லாம் கேட்பாங்களே. ஆனால் சார் கேட்டது வந்து இவ்வளோவா, எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகும் அதை சொல்லுங்கள், நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படி தான் சார் சொன்னார். அவர் வந்து நான் வந்து சினிமாவில் சம்பாதிக்கணும் ப்ராஃபிட்லாம் சார் வரவே இல்லை. முழுக்க முழுக்க வந்தது காரணமே எங்களுக்காகவும் எங்கள் டீமுக்காக மட்டும்தான். அதை நான் ரொட்டே சொல்லிக்கணும். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இங்கே இருக்க எல்லோரை பற்றியுமே ஒரு ஒரு சில வார்த்தைகள் அப்படி அப்படின்னா, ஜெனிஷ் அண்ணன், ஜெனிஷ் அண்ணன் தான் நாங்கள் முன்னாடி மீட் பண்ணோம். அப்போ அண்ணன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ஏப்பா இதான்பா இது இப்படி தான் இப்படி தான் போகும், இதான் இதான் சினிமா இப்படிலாம் சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் போக போக ரொம்ப கேஷுவலாக, இப்போ பரவாயில்ல பார்த்துக்கலாம்டா, வா இது பண்ணிக்கலாம், வா பார்த்துக்கலாம், எதோ வந்தாலும் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்தாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்து நிறைய ஐடியாஸ் சொன்னாங்க. புதுசாக வந்ததுனால நிறைய ரைட்ஸ்லாம் இருக்குல்ல சினிமாவில், அது எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அது அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கி சொன்னாங்க, இதுதான் இருக்குது, இப்படி தான் பண்ணணும், இதுதான் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எல்லாருமே பாண்டிச்சேரி அண்ட் மரக்கணம், எங்களுக்கு இது புதுசு, இந்த மேடை புதுசு, எனக்கு இது ரொம்ப புதுசு. பல வருஷ கனவு இருக்கும்ல, நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணி நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு, எங்களுடைய வாழ்க்கை தான் இந்த படமே. நாங்கள் நெடுமின்றது பனைமர தொழிலாளி சார்ந்த அவங்களுடைய வாழ்க்கையும் வலியும் வேதனையும் சொல்கிற ஒரு படமாக இருந்தாலும், அதை நாங்கள் எடுத்து சொல்லும் போது எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. நிறைய இடத்துல சோஷியல் அரங்கம் தெரியும், நிறையா ப்ராப்ளம் இருந்தது. அதை சால்வ் பண்ணது எங்கள் சார் மட்டும்தான், ப்ரொடியூசர் சாரும் ப்ளஸ் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அதை சப்போர்ட் பண்ணதுனால மட்டும்தான் நாங்கள் இந்த இடத்துக்கு ஆடியோ லான்ச்சில் உங்கள் முன்னாடி பேச முடிஞ்சது. அண்ட் இதில் நடித்த அனுபவம், நான் 21 நாள் செருப்பு போடல, 21 நாள் நான் வெறுங்காலில் நடந்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அக்குபஞ்சர் சொல்லுவாங்களே, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பழைய சோறு தான் சாப்பிட்ணும், பழைய சோறு சாப்பிட்டா தான் தொப்பை வரும், அதுக்காக பழைய சோறு காலையில் கரெக்டாக பழைய சோறு, மதியம் நைட்டு மட்டும் வேறு ஃபுட்டு. இதுக்காக டோட்டலாகவே நாங்கள் எங்களை மாற்றிக்க ஆரம்பித்தோம் அந்த ஊர்லேயே. நான் பாண்டிச்சேரி, நான் கிராமம் கிடையாது, ஆனால் நான் டோட்டலாக அந்த ஊரில் ஜாலியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அப்படியே நாங்கள் பழகிட்டோம். அது இருந்தது காரணம் இந்த படம் தான். அண்ட் பிரதீப் மச்சா வந்து, எனக்கும் மச்சானுங்க தான் அதிக சீக்வன்ஸ் இருக்கும், நாங்கள் அதிகமாக டேக்க வாங்க மாட்டோம். நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக படம் பிடிக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அபி என் வாழ்த்துக்கள், என் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். படம் பாருங்கள், கண்டிப்பாக இந்த படம் எல்லாரையும் எல்லா லைஃப்லையும் கனெக்ட் ஆகிறத தாண்டி கண்டிப்பாக யோசிக்க வைக்கும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, எங்கள் டீமுக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், நன்றி, வணக்கம். இங்கே வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெடுமி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டர் வந்து என்கிட்ட கதை சொல்லும் போது கதை கேட்டு நான், அப்பா சூப்பராக இருக்குப்பா படம், செம்மையாக இருக்குது, யார் வச்சு பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். நீ தான்ப்பா பண்ண போகிற அப்படின்னாரு. நான் மரம்லாம் ஏறணும்னு சொல்கிறீங்க அப்படிங்கன்னா, இல்லை இல்லை நீங்கள் தான் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னாரு. சொல்லும் போதே எனக்கு வந்து பயங்கர ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் சரி, அந்த படத்துக்காக நம்மளை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக ஒரு ஊருக்கு போயிட்டு மரம் ஏறவங்க கூட இருந்து அது எப்படி அவங்க பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து நான் கற்றுக்கிட்டு ஒரு ட்ரைனிங், எனக்கு ஒரு 10 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. நிறையா வந்து அடிகள் வலிகள் எல்லாம் வந்து உடம்புல வந்து வாங்கணும். ஒரு வழியாக வந்து படம் எடுத்து முடிச்சுட்டு அது பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாட்டிஃபிகேஷனாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சினிமா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி. நாங்கள் வந்து பார்த்துட்டு படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, யார் வேணால் எடுத்துடலாம், ஆனால் அதை கரெக்டான நேரத்தில் கரெக்டாக அந்த வெளியில் கொண்டு வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகுது தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்காக எங்களுடைய ப்ரொடியூசர் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் இல்லாமல் எங்களை நம்பி வந்து இவ்வளோ பெரிய ஒரு தொகையை கொடுத்து நீங்கள் பண்ணுங்கடா, என்ன வேணால் பார்த்துக்கலாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கும் ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக வந்து உங்கள் பேரை வந்து நாங்கள் எத்தனை படம் பண்ணாலும் உங்கள் பேரை வந்து நாங்கள் காப்பாற்றுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சினிமா வந்து ஒரு பெரிய கடல், அந்த கடலில் வந்து பார்த்தீங்கன்னா பல திமிங்கலங்கள் வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்கு. நாங்கள் இப்போ தான் வந்து டேங்க்லேருந்து வந்து கடலுக்குள்ளே போயிருக்கோம், ஃபிஷ் டேங்க்லேருந்து. கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு தான் நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய திமிங்கலமாக மாறுவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு அளிப்பதற்கு எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஃபஸ்ட்டு எங்களுக்காக இவ்வளோ பேர் கூடி வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட கோல்டன் டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மீடியா அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் வந்து சொல்லும் போல எல்லாருக்குமே லைஃப்பில் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம லைஃப்பில் என்ன பார்த்துட்ருக்கோமோ அதை தான் வந்து படமாக எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் வந்து டைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், அண்ட் கோ டைரக்டர் ரெண்டு பேருக்குமே, ஹோல் டீமே வந்து பயங்கரமாக எஃபெக்ட் எடுத்திருக்கோம். அண்ட் எல்லாருக்குமே இது வந்து ஒரு டெபியூ மூவி தான். ஆக்சுவலாக திடீர்னு பேசணும்னு சொல்லும் போது நான் எதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, ஸ்பாட்டில் என்ன தோந்தாதான் பேசுவேன், ஏதாவது இது வரணுன்னா மன்னிச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க அந்த படம். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் கொடுத்த போது ஆறில்
ஆறா ஏரியான்னு தெரியல, அதில் இறக்கி விட்டுட்டாங்க. தண்ணினா ரொம்ப பயம். ஸோ ஒரு மாதிரி அவங்களுக்கு டவுட் வர மாதிரி நான் வந்துட்டு பயந்துட்டேன். ஸோ இந்த பொண்ணு பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. பட் ஆனால் என் மேலே நம்பிக்கை முழுக்க வச்சாங்க. ஸோ அதை வந்து நான் காப்பாற்றிருக்கேன் அந்த படம் மூலயமா நம்புறேன். அதே மாதிரி என்னோட ஃபேமிலிக்கும் நான் வந்து தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு கேர்ள் வந்து மீடியாக்குள்ளே வர்றது ஒரு பெரிய விஷயம். நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு அவங்களுக்கும் தேங்க்ஸ் பண்ணணும். அண்ட் எனக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, இப்போ பேபியும் இருக்காங்க. 2 மந்த்ஸ் பேபியை கூட்டிகிட்டு நான் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். இதை சொல்கிறதுக்கு நான் வந்து எதுவுமே தயங்கலை. ஏன்னா வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு கேர்ளாலையும் மீடியாக்குள்ளே ரன் பண்ணுறது கஷ்டம் நான் நம்புகிறேன். ஸோ இங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு நர்வஸாக இருக்குது, இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய தொழில் நட்புகளுக்கும் இங்கே உட்காந்துருங்க, இங்கே சினிமா பிரபலங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நெடுமிங்கிற செய்தியை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார் பியர்வோ சக்தி சார். அவனை மற்றவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ, நான் எல்லா செய்திகளையும் முழுமையாக படிப்பேன். ஒரு நேரம் கழித்து ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி இசைகள் வீட்டில் இருக்குது, நீங்கள் வரணும்னு சொன்னார். ஏன் உங்கள் ஆஸ்தான பேச்சாளர் இல்லையா அப்படின்னு கேட்டேன். இல்லை, அவர் ஆஸ்பத்திரியில் இருக்காருன்னாரு. அதை சிரிக்காமல் நான் சொல்லிடுறேன். என்னை பற்றி பல மேடைகளில் பேசிட்டு அது எனக்கும் அவருக்கும் எந்த வித கொடுக்கல் வாங்கல் ஒன்றும் கிடையாது. அவர் என்னை பற்றி பேசுனா அவர் பெருமை அடையலாம்னு நினச்சி பேசினார். இப்போ அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கார், இதய அறுவை சிகிச்சைக்காக இருக்கார். 25 லட்சம் ரூபா தேவை அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் விநியோகஸ்தர்களும் தயாரிப்பாளருக்கும் அனுப்பியிருக்காரு. அவருடைய அவர் உடல்நலம் பெற்று மீண்டும் இதே மேடையில் பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அது இறைவன் துணை இருப்பார் என்று நம்புகிறேன். இன்னொன்று, அடிக்கடி இங்கே தோப்பாளர் சொன்னாங்க பனியேறி பனியேறின்னு. நான் பனியேறி, நான் பெருமையாக சொல்லிக்கிறேன், கூச்சமே கிடையாது, நான் பனியேறி. இதை எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், நடிகர் சிவாஜி நேசன் இந்த பனியேறியாக ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். அந்த படத்தை தயாரித்தவர் இங்கே நிறைய பேர் தெரிஞ்சிருக்காரு, குணச்சித்திர நடிகர் சுப்பையா, எஸ்வி சுப்பையா. அவர் போய் இந்த மாதிரி ஒரு படம் தயாரிக்கிறேன், அது கெஸ்ட் ரோல் தான், நடிகர் சிவாஜி நேசனுக்கு இந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு என்ன கேரக்டர்னு கேட்டோன்னா பனியேறின்னு இருக்கார். நடிக்கிறேன், காசே வாங்கலை. இதுக்கு நடிகர் சிவாஜி நேசன் அப்போது சொன்னது, பெருந்தலைவர் காமராஜருடைய சமுதாயம், அந்த சமுதாயத்தில் நான் நடிக்கிறேன், அதனால இந்த படத்தை நான் ஃப்ரீயாக நடிக்கிறேன்னு சொன்னார். ஏன்னா இன்னொன்று, எல்லா மரங்களும் எல்லா பழங்களும் எல்லாம் வேறு விஷயம், ஆனால் தண்ணி இல்லாத காட்டில் வளர்றது பனை. வேர்லிருந்து எல்லா விதத்திலையும் வருமானத்தை கொடுக்கறது பனை. அதாவது பனங்கொட்டை எந்த ஒரு தாவரமும் ஒரு அவிச்சதுக்கப்புறம் முளைக்கவே முளைக்காது, பனைக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு. அந்த கொட்டையை பனங்கொட்டையை அவிச்சு அதில் உள்ள கிழங்கை தின்னுட்டதுக்கப்புறம், பனம்பழத்தை தின்னுட்டதுக்கப்புறம் பனம்பழ வாசமே ரொம்ப அழகாக இருக்கும். காலையில் 4 மணிக்கு விழுந்து நாங்கள்லாம் போய் எடுப்போம். இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, அதே மாதிரி ராஜசிம்மனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமா தெரியாதா? ஆ, ஏன்னா அவர் எங்கள் ஊர் பாஷை பேசுகிறவர், அதனால தெரியும் நினைக்கிறேன். நான் இந்த அழைப்புக்கு கொடுத்த உடனே நான் சொன்னேன், நீங்கள் தயவு செஞ்சு பனையேறுபவருடைய வாழ்க்கை வரலாறுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் தயவு செய்து தமிழக அரசு அங்கீகாரம் கொடுத்துருக்கிற பனை மர தொழிலாளர் நல வாரிய தலைவர் எறணாவூர் நாராயணனு கூப்பிடுங்க. ஏன்னா ஒரு பேக் போனாக இருக்குன்னு நான் சொன்னேன். அவங்க கூப்பிட்டாங்களா இவங்க கூப்பிட்டாங்களான்னு தெரியாது, ஏன்னா அரசு அந்த அளவுக்கு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு. ஆனால் ஒரு விஷயத்த, இயல்பான விஷயத்த நான் சொல்கிறேன். இன்றைக்கு சட்டமன்றத்தில் 17 பனியேறிகள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், 2 பனியேறிகள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். யாரும் சோட போகலை, திருநெல்வேலிக்காரன் யாரையும் ஏமாற்ற மாட்டான், ஏமாறவும் மாட்டான். இங்கே சொன்னதுக்கு பதில் என்ன காரணம்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது, நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது, நாலனா கருப்பட்டி, கருப்பட்டின்னா பனையிலேருந்து கிடைக்கிறது, கருப்பட்டினா எனக்கு தெரியாது. அன்றைக்கு சீனி வெள்ளைச்சீனி விலை 8 அணா, இன்னைக்கு எவ்வளோன்னு எத்தனை தெரியுமா, டைரக்ட் தெரியுமாங்கிற எனக்கு தெரியாது. இன்னைக்கு 400 ரூபா 1 கிலோ கருப்பட்டி, 400 ரூபா வெளிநாட்டுக்கு போகுது. ஆனால் சர்க்கரை விலை என்ன, 30 ரூபா நினைக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு மூலிகை சத்து நிரம்பியது கருப்பு கட்டி. இப்போ சமீபத்தில் எல்லா இடத்துலையும் வந்து தமிழக அரசு விழா நடத்துனாங்க, இந்த கலைச்சங்கம் விழா, அதில் போய் கேட்டேன், 100 கிராம் கருப்பட்டி 50 ரூபா விலை போட்டுருக்காங்க ஒரு பாக்கெட்டில். இன்றைக்கு அந்த அளவுக்கு
விளைவு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு எந்த பனை மர தொழிலாளியும் பனையேறியும் கஷ்டப்படலை. வீடு இருக்குங்க, முதல் முதலில் அந்த பனையேறி தொழிலாளிக்கு சம்பளம் எப்படின்னா சம்பளம் கிடையவே கிடையாது, பாட்டம்னு சொல்லுவோம். ஒரு நாளைக்கு வருகிற இறக்குகிற பதநீர் அவனுக்கு சொந்தம், இன்னொரு மறுநாள் வருகிற பனிய அந்த பதநீர் அந்த பணவரத்தை காட்டி சொந்தம். எங்களுக்கும் அப்படிதான், நாங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவர் கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குற பனையேறி தொழிலாளர்கள். அது மட்டும் இல்லை, அவங்க வந்து குடும்பம் குடும்பமாக போய் கோயம்புத்தூரில் போய் அவங்க தொழில் செய்வாங்க, அப்பவும் இதே சம்பளம் தான். எல்லாருமே டூ வீலர் வச்சுருக்காங்க. இன்னைக்கு எனக்கு தெரிந்து பணியேறுகிற பணியேறிகள் குடும்பத்தை சேர்ந்த 27 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, 30 ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. இங்கே கூட ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கார். எதுக்கு சொல்கிறாங்க, யாரும் சோட போகலை, எவனும் வரவே வாழவே இல்லை, எல்லாம் சந்தோஷமாக இருக்கான். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு பிளம்பர் வந்து ஒரு ஒரு நாளைக்கு சம்பளம் 6000 ரூபான்னு சொன்னால் அதே பணியேறி 2000 சம்பாதிக்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த குடி பனையேறுகிற தொழிலாளர் அனைவரும் அந்த பனை ஓலையில் தான் வீடு கட்டுவான், அந்த பனை ஓலையில் தான் சாப்பிடுவான். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களுடைய, அதே மாதிரி யாரும் குறை சொல்லிட்டா போதும், பாளையருவா தான் அனைவரும், அங்கே பாளையருவா யாரையும் காட்டலை. அதே மாதிரி அந்த ஏறுகிற, நான் படம் பார்த்த பிறகு விமர்சிப்பேன், நிறைய குறைகளை சொல்ல வேண்டியிருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு பனைமர தொழிலாளர்கள் இன்றைக்கு வாழ்க்கை உச்சக்கட்டத்தில் இருக்காங்க. பனைமர தொழிலாளி கிடைக்கிறது கஷ்டம்யா, நாங்கள்லாம் இப்போ குத்தை விட்டுவிட்டோம், என்ன சம்பளம் கொடுத்து கட்டுப்படியாகல. ஏன்னா அவர்கள் இன்றைக்கு கரும்பு ஆட்டுகிற தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்களோ, கரும்பு வெள்ளம் தயாரிக்கிறவர்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறார்களோ, அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் ஊர்களில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் பனியேறிகள் அதிகம், அதில் எந்த ஒரு விஷயம் இல்லை. அதேமாதிரி பாலையருவா தொங்க போட்டிருக்கிற விஷயமே தனியாக இருக்கும். எங்கள் ஊரில் வந்து அருவா கூட கிடையாது, இந்த பாலை இருக்கு இல்லையா பனைமரத்தோட கைப்பிடி இருக்கு, அதுவே பாலை தான், தலை சீவிரும். அந்த பனைமரத்தோட வீரியம் அந்த அளவுக்கு உள்ளது. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தையும் இங்கே சொல்ல வேண்டியது, ஏன்னா இங்கே தயாரிப்பாளர் வந்திருக்காரு, அவர் ரொம்ப பாராட்டியானோம். அவர் பாண்டிச்சேரிக்காரன்னு சொன்னார், ஒருவேளை மதுவை ஆதரித்து எடுப்பதற்கு பதிலாக கல்லை ஆதரித்து எடுத்திருக்காரோ எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம், நாங்கள் பல ஆண்டு காலமாக கல்லை ஆதரித்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம், இன்னும் அரசாங்கத்துடைய செவிகளுக்கு ஏறவில்லை. ஏயா நீ வந்து, கல் என்பது இறைவன் கொடுத்த ஒரு பால், அதாவது குழந்தைகளுக்கு அந்த கல் கொடுக்கலாம். ஏன்னா அப்படியே என்ன காரணம்னா, ஒரு மணி நேரம் கழிச்சுன்னா அது வந்து கல்லாயிரும். எப்படி பனையேறுவது, எப்படி கல் தயாரிக்கப்படுகிறது, எப்படி தயாராவது இல்லை, இயற்கை பானம் கல். அதுக்கப்புறம் உருவாகிறது தான் பதநீர், பதநீர் கூட சுண்ணாம்பு போட்டால் தான் அது பதநீர் ஆகும். அது மட்டும் இல்லை, ஒரு மரத்து கல்லை குடிச்சாச்சுன்னா 100 வயசு வாழ்வான். அது மட்டும் இல்லை, பதினீரில் பாம்பு விஷம்னா கூட அது உடம்புல படாதீங்க. ஏன்னா எங்கள் ஊரில் உள்ள எல்லா பனியேறிகளுமே அவ்வளோ தடகாத்திரமாக இருப்பாங்க, எவனும் ஒல்லியாக இருக்க மாட்டான், அடிச்சா 10 பேர் வச்சுவான். அந்த அளவுக்கு அந்த உடல் வலிமை பெற்றவர்கள் பனியேறிகள். இங்கே பட்டத்தில் எப்படி காமிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னு சொன்னால், சில விஷயங்களை நான் சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணுங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பனியேறி தொழிலாளர் இங்கே டைரக்டர் கூட அதை பற்றி தெரிஞ்சிருமோ தெரியாதோ, அதனால தான் நான் சொன்னேன். அந்த 200 நாராயணன் பணியேறும் தொழிலாளர் அந்த அரசாங்கத்தினுடைய இப்போ கார்லாம் கொடுத்துருக்காங்க, வீடு கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க, ஏசி ரூம் கொடுத்துருக்காங்க, பனை நல வாரிய தலைவர் 200 நாராயணன். இந்த மாதிரி சில இப்போ இதுமாதிரி பேசும் இன்னொன்று சொன்னார், தயவு செஞ்சு அந்த ஆர்ட் டைரக்டர் அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஏன்னா ஒருவேளை நீங்கள் ஆர்ட் டைரக்டர் சொன்னீங்கன்னா தப்பு. ஏன்னா இங்கே பெப்சி இருக்குது, அவர் கூட நம்ம பேரஸ் கூட போட்டு கொடுத்துருவார். ஏன்னா ஒரே ஆள் ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூமர், மேக்கப் மேன். இது பாண்டிச்சேரியில் நடக்கும், தமிழ்நாட்டில் நடக்குது. ஏன்னா பாண்டிச்சேரியில் அந்தளவுக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா இங்கே நீங்கள் என்ன சொல்லலாம், ஏன்னா இது வந்து தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சங்கம், எங்கள் பாண்டிச்சேரியிலும் அமையலையா, நாங்கள் இல்லாதாலையும் நாங்களே பார்த்துணும் ஐயா, ஏன் வீட்டிலேருந்து சாப்பாடு வந்துச்சுன்னு டைரக்டர் சொன்னார், எங்கள் அம்மா தான் சமைச்சு விட்டாங்கன்ட்டு. இங்கே நடக்காது. அதனால தான் நான் இதை வந்து எந்த தொழிலாளருக்கு எதிராகவே சொல்லவில்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் பாண்டிச்சேரியில் ஒற்றுமையாக இருங்க, எந்த பிரச்சனையும் வராது. அதனால தான் கேபிள் சங்கரே பாண்டிச்சேரியில் போய் நடந்திருக்காரு. பாண்டிச்சேரியில் இன்றைக்கு எந்த இடத்துலையும் அந்த ஷூட்டிங் சார்ஜ் கேட்க மாட்டாங்க. அதனால தான் இங்கிருந்து பெரிய நடிகர்களே எங்கள் பாண்டிச்சேரியில் போய் ஷூட்டிங் எடுக்காங்க. அது மட்டும் இல்லை, பாண்டிச்சேரியுடைய அரசாங்கமும் சினிமா தொழிலும் நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. அது இங்கே சொல்ல வேண்டிய தேவையில்லை. என்ன காரணம்னா, நீங்கள் பாண்டிச்சேரியில்
நீங்கள் இந்த மாதிரி படம் எடுத்துக்கிட்டீங்க, பட்ஜெட் படம் 10 லட்சம் இருக்கலாம், 15 லட்சம் இருக்கலாம், எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் 20 லட்சத்தில் படம் எடுக்கிறவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் 100 கோடிக்கு படம் எடுக்கிறவங்க இருக்காங்க, 10 லட்சத்துலேயும் படம் எடுக்க இருக்காங்க, எடுக்க முடியும், அது பட்ஜெட் படம்னு சொல்லாதீங்க, அதுதான் உண்மை. ரெண்டாவது, ஒரு படம் எடுக்கும் பொழுது அதை ஆழமாக போய் அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு எடுப்பது நல்லது, அப்போ தான் இயல்பாக இருக்கும். ஏன்னா காவல் தெய்வம்ங்கிற படத்தில் அப்படியே பனேரியாவே வாழ்ந்திருப்பார் நடிகர்களின் சிவாஜினசன், கிடைச்சா டிவியில் பாருங்கள், அதுதான் தெரியும், அதான் காவல் தெய்வம்னு சொன்னான். அதாவது பனேரியலை வந்து காவல் தெய்வம்னு சொல்லிட்டு தான் அவர் நடிகர்கள் சிவாஜினசன் நடித்தார், நடித்தது நாளே நாள் தான். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ எமோஷனாக நடிச்சிருப்பார். அது மட்டும் இல்லை, ஒரு 4-5 படங்கள் பனையேறும் தொழிலாளர்களை அடிப்படையாக வைத்து வந்திருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கதைக்களமாக கொண்ட எல்லா இடத்துலையுமே வந்து பனையேற இது இருக்கும். அதுவும் டைரக்டர் ஹரி இயக்கின படத்தில் எல்லா படத்துலையுமே அந்த கருப்பட்டி தூத்துக்குடி பனையேறுகிறது எல்லாம் அவன் அந்த காட்டியிருப்பார். அதனால் நீங்கள் தான் முதல் படம் என்று சொல்வதற்கான முகாந்திரத்தை நான் மறுக்கிறேன். அதேமாரி நீங்கள் வந்து இளைஞர்கள் நீங்கள் ஒன்று சேருங்க, சேரும்போது புதிய கலை பதைய கதைக்களத்தோடு வாருங்க. நீங்கள் தான் புது ப்ரொடியூசராச்ச, அந்த பாட்டுக்கு எதுக்கு இங்கிலீஷில் போடுறீங்க, அப்படியே பாட்டே போட்டுக்கலாமே, யார் எந்த பண்ண போகிறா? அது ஏன் நீங்கள் வந்து இப்போ விஜய் படத்துக்கும் அஜித் படத்துக்கும் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி நீங்கள் நாங்கள் என்னமோ புதுசாக காட்ட போகிற மாதிரி இங்கிலீஷில் டைட்டில் போட்டு பாட்டு போடுறீங்க? அதான் அது எதுக்கு ஒழுங்க பாட்டே போட்டுருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் லைவாக இருந்திருக்கும். ஏன்னா நான் வந்து பனையேறத காட்டல, அதேமாதிரி பணியர்களுடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, அது பாண்டிச்சிருக்காங்களோ தெரியாது. அதேமாதிரி பணியர்களுடைய வாழ்க்கை என்னென்னா, தண்ணிக்கு ஒரு 20 கிலோமீட்டர் போனுங்க, இவங்க காட்டியிருக்க மாதிரி பணியேறும் தொழில் பனைய மரங்கள் எல்லாமே வந்து தண்ணி இல்லாத இடத்துலாம் இருக்கும். ஏன்னா தண் அது பனையர் பனைக்கு மட்டும்தான் உரம் வைக்க வேண்டிய தேவையில்லை, தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, அது பாட்டுக்கு வளரும், அது பாட்டுக்கு எல்லாம் கிழங்கு முதற்கொண்டு எல்லாம் கிடைக்கும். அவ்வளவு வருவாய் தருகிற பனை தொழிலாளர்கள் சந்தோஷமாக இருக்காங்க. அது ஏதாவது வேறு மாதிரி காட்டாதீங்க, அதான் என்னுடைய பாலிசி. ஏன்னா என்னுடைய கோரிக்கை அதான். ஏன்னா நான் மற்றவங்க மாதிரி நாங்கள் இடஒதுக்கீடு கேட்கல, வேறு மாதிரி கேட்கல, எங்களை உயர்த்தி காட்டுங்கள் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா பனையேறின்னு சொன்னோடனே நான் சக்திதிரண்டா தான் சொன்னேன், எப்போ நான் உண்மை பேசுகிற ஆள், நான் வந்து எனக்கு இந்த ஜாலரை போடுறது ஜிங்சா போடுறது எனக்கு தெரியாது ஏன்னா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இந்த படத்தில் நடித்த ஒரே ஆள் அனைவரும் ராஜசிம்மநாத் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அந்த கருவேலங்காடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பனங்காட்டு நரிங்கிற மாதிரி பனங்காட்டுக்காரர் அவர் ஒருத்தர் தான். அதனால தான் அவர் டயலாக்கெல்லாம் சில திருத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய திருத்தங்கள் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவர் அந்த பனியறிங்கிறனால அவர் ஒருவேளை தன்னை உயர்வாக காட்டியிருக்க அவர் நினச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் இன்னொரு விஷயம் பாராட்டணும், தினமும் நலிந்த கலைஞர்களுக்கு சாப்பாடு போட்டுருக்கான்னு சொன்னாங்க, அதையும் நான் பாராட்டி ஆகணும். ஏன்னா விமர்சனம் பண்ணும்போது அதையும் சொல்லி ஆகணும் இல்லையா. எப்போவுமே எங்கள் பத்திரிகாரங்கிட்ட நீங்கள் நினச்சிங்க, பத்திரிகைக்காரர்களை பொறுத்தவரை நல்ல படமாக இருந்தால் கண்டிப்பாக ப்ரமோட் பண்ணுற மொத ஆள் நாங்களாக தான் இருப்போம். லவ் டுடே எதை வச்சு ஒடிச்சு பத்திரிகைக்காரருடைய விமர்சனங்கள்லாம் லவ் டுடே வந்திருக்கே வந்திருக்காது, அது எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்த அடுத்த நிமிடத்தில் நாங்கள் ஊதிடுவோம், நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் பத்திரிகைக்காரங்கிட்ட உயர்த்தி விடுங்கன்னு கேள்வி அந்த ரிக்வஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நல்ல படத்தை நிச்சயமாக உங்கள் சார்பில் நானும் சொல்லிடுறேன், ஆதரிப்போம். நிச்சயமாக அதில் உள்ள தவறுகளை குறிப்பிடும்போது கோவப்படாதீங்க. அதுமாதிரி இயக்குனர் பேரரசு வந்து அவரை பற்றி நான் சொல்லணும், அவர் வந்து ராமநாராயணன் 4வது அசிஸ்டண்ட்டாக தான் நினைக்கிறேன். அவருக்கு பின்னால் அவர் ராமநாராயணன் உடனிருந்த ராமராஜன் உட்பட கிட்டத்தட்ட ஒரு 7 டேரக்டர் ராமராஜன் வந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்தவர் இவர். சமீபத்தில் ஒரு வார்த்தை பேசியிருக்காரு, அது நான் ஒருத்தர் சொல்லி இதை ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு கேட்டதுனால சொல்கிறேன், பெரிய படங்களால் பட்ஜெட் படங்கள் பாதிக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. ஏங்க நீங்களே விஜய வச்சு 2 படம் எடுத்தீங்களா? அப்போ நீங்களும் பெரிய டைரக்டர் தானே, பெரிய படம் தானே பண்ணீங்க. அந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கு விஜய் கால் ஷீட் கொடுப்பதற்கு இந்த பேச்சு கூட தடையாக இருக்கும். நாளைக்கு நீங்கள் போய் சொல்லும்போது நீங்கள் அப்படி சொல்லி சொல்லுவாங்களா இல்லையா? நாங்கள் பத்திரிகைக்காரங்க என்ன வேணால் பேசலாம், நீங்கள் வார்த்தைகளை அதிகமாக பேச ஏன்னா சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா பெரிய பட்ஜெட் படங்கள் சின்ன பட்ஜெட் படங்களை பாதிக்குது. அது மட்டும் இல்லை, அதேமாதிரி இங்கே பேசும்போது நாங்களும் திமிங்கலாம் ஆகும் அப்படின்னாரு. நல்ல நடிகராகவும் சொல்லுங்க ஐயா, ஐயா திமிங்கலாமா ஆகும்னு சொல்கிறீங்க. ஏன்னா திமிங்கலங்கிறது சின்ன சின்ன மீன்களாக திங்கிறது. நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன் நினைக்கிறேன், ரொம்ப நன்றி. ஏன்னா 8 மணிக்கு இன்னொரு ஷூட்டிங் இருக்குது இத்தனை நேரம். ஏன்னா நான் இவ்வளோ நேரம் எதுக்காக பேசுறேன்னு சொன்னால், நிறைய நான் வந்து யூடியூப்பில் வந்து நான் சொந்தமாக யூடியூப் நடத்தலை, மற்றவங்க யூடியூப் நடத்துகிறாங்க, நான் பேசுகிறேன், என்னால் அவங்க உயர்றாங்க, அவங்களால நானும் உயர்றேன்.
அதனால் அவங்க சொன்னாங்க, அண்ணே கண்டென்ட் வர்ற மாதிரி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த விஷயத்தெலாம் சொன்னேன். அது மட்டும் இல்லை, ஒரே வார்த்தை நடிகர்கள் ஒருத்தர் தான் சிவாஜி கணேசன், புரட்சி நடிகர் மக்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருத்தர் தான், காதல் மன்னன் ஜெமினி நேசன் தான், உலகநாயகன் கமலஹாசன் தான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ஐயா. ஐயா ஒரு பட்டத்தை ஐயா போய் திருடுவீங்க, போயும் போயும் தரைய திருடுறீங்க, ஓகே பட்டத்தை போய் திருடுறாங்க ஐயா, தப்பு. நான் சம்பந்தப்பட்டவங்ககிட்டே சொல்லிட்டேன், ஆனால் சம்பந்தப்பட்ட இருவரும் சூப்பர் ஸ்டார் ஆகட்டும் தளபதி விஜய் ஆகட்டும் மௌனமாக இருக்காங்க. இந்த மௌனத்தை கலைச்சிருங்க, புதுசாக ஏதாவது பட்டம் கண்டுபிடிங்க, இல்லாமையா இருக்கு. இதை ஒருத்தர் ஆதரிக்கிறார், எதுக்கு ஏன் உங்கள் பேச்சை தான் மற்றவங்க கேட்க முடியுங்கிறேன். அவரே சொல்கிறார், நான் சொன்னால் ஏமையா கேட்குறான் அப்படி சொன்னால் சேர்க்கலாம் செஞ்சுருப்பேனே, எதுக்கு அதில் பத்திரிகையார் வர மூக்கில் குத்துறேங்கிறார். ஏன் என்னையும் மூக்கில் குத்து சொல்லுங்க பாப்போம், இன்னைக்கு எதுக்கு சொல்கிறேன்னா பத்திரிகாரரை இழுத்து மூக்கல் குத்துவேன்னு அதை வேற ஒருத்தர் யூடியூப்பில் போட்டிருக்காங்க, பத்திரிகாரரை மூக்களே குத்துவேன்னு சொன்ன நடிகர்னு போட்டிருக்காங்க. வேண்டாம், நல்லது பேசணும். வாழ்க வளமுடன், நன்றி வணக்கம். அது மட்டும் இல்லை, இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா, அவர் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ள ஒரு பொருளுக்கு எல்லா கலர்களையும் கைரீட்டிருக்காரு, எல்லா கோயிலில் கொடுக்குற எல்லா கறியும் வரிசையாக கட்டியிருக்காரு. அவர் 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 நம்புற கடவுளாவது கண்டிப்பாக அவரை காப்பாற்றுவார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதைக்கு அவர் வந்து தயாரிப்பாளர்னா உண்மையிலே கோயில் கட்டி கும்பிடணும். நன்றி வணக்கம்.